உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று 11 மாதங்கள் ஆகியிருக்கிறது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி வந்தால் ஓராண்டு முடிவடைவிருக்கிறது. ஆக பொறுப்பேற்ற நான் சில நாட்களுக்கு முன்னால் தொழில் துறையை முன்னேற்றம் காண வேண்டும் என்ற அடிப்படையில் வெளிநாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு நான் சென்று விட்டு வந்தேன். அதைத் தொடர்ந்து மாநிலத்தினுடைய உரிமைகளை உரிமையோடு கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் 3 நாள் பயணமாக தலைநகரம் புதுடெல்லிக்கும் சென்று விட்டு வந்தேன். அதேபோல் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் முதலில் கலைத்துறையின் சார்பில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்பது எனக்கு உள்ளபடிய பெருமையாக அமைந்திருக்கிறது. நான் இந்த மாநாட்டிற்கு ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். முதலமைச்சராக நான் வந்திருந்தாலும் ஒரு காலத்தில் திரைப்பட தயாரிப்பில் இருந்தவன்தான் நான். ஏன், ஒரு சில படங்களில் சின்ன சின்ன வேஷங்களில் திரைப்படத்தில் நடித்தவனும் நான். நாடக மேடைகளிலும் பங்கேற்றிருக்கக்கூடியவன் தான் நான். ஆக அந்த முறையிலிருந்து கலைத்துறையோடு நெருங்கின தொடர்புகள் இருக்கிற காரணத்தினால இந்த மாநாட்டில் நான் உரிமையோடு ஆர்வத்தோடு பங்கேற்க வந்திருக்கிறேன் என்பதை முதலில் உங்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே என்னை முதலமைச்சர்னு பார்க்காம உங்களில் ஒருவனாக என்னை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை பயணத்தை கூட நான் எழுதியிருக்கிறேன் உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில். அதிலே கூட நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன், திமுகவும் துறைத்துறையும் பிரிக்க முடியாது, அதே போல எங்கள் குடும்பமும் திரையுலகமும் கூட பிரிக்க முடியாதது தான். அப்பா கலைஞர் முதல் என்னுடைய மகன் உதயநிதி வர தொட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த கலை பாரம்பரியம் அறியும் என்று நான் நம்புகிறேன். அந்த நட்புணர்வோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த மாநாட்டில் திரையுலகத்தை தலை சிறந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், திரைக்கதை வசன ஆசிரியர்கள் கலந்து கொண்டிருக்கிறீங்க. கடந்த 2 ஆண்டு காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது கொரோனா காலமாக இருந்துச்சு 2 ஆண்டு காலம். இதனால் பல்வேறு தரப்பினர் வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் திரையுலகமும் முக்கியமாக விளங்கி கொண்டிருந்துச்சு. இன்றைக்கி கொரோனா தொற்று முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு படிப்படியாக அனைத்து தொழில்களும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திரையுலகமும் மீண்டு வருவது உள்ளபடி நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. திரையுலகம் பழைய நிலைக்கு திரும்புவது மட்டுமல்ல, முன்னிலும் வேகமாக செயல்படுவதற்காகத்தான் இந்த மாநாடு, அதற்கு இந்த மாநாடு வழிவகை செய்யும் என்று நான் நம்புகிறேன். தென்னிந்தியாவில் இந்த மாநாடு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடக்கிறது. சென்னையை தேர்ந்தெடுத்து இந்த மாநாட்டை நடத்துவதற்காக நான் நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஊடகங்கள், திரைத்துறை ஆகிய அம்சங்கள் குறித்த மாநாடாக இதை நீங்கள் வடிவமைச்சிருக்கிறீங்க. பொழுதுபோக்கு தன்மை கொண்டதாக இருந்தாலும் இது நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில்களில் ஒன்றாக இது விளங்கி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த தொழிலில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த தொழிலை நம்பித்தான் இருக்கிறாங்க. 1000 கோடி வர்த்தகம் நடைபெறக்கூடிய தொழிலாகவும் இது அமைஞ்சிருக்கு.
எனவே இதை பொழுதுபோக்குன்னு மட்டும் சுருக்கி சொல்ல முடியாது. எனவே தான் நீங்கள் இது தொடர்பான மாநாட்டை கூட்டியிருக்கீங்க என்று நான் நம்புகிறேன். திரைத்துறையில் முத்திரை பதித்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான், அதிலும் குறிப்பாக சென்னை தான். அந்த வகையில் சென்னையில் இந்த மாநாடு நடப்பது மிகவும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. தென்னக திரைப்படத்துறையானது இந்திய சினிமாவிற்கு முன்னோடி பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. பல்வேறு தொழில்நுட்பங்களிலும் சென்னை இன்றைக்கும் முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர்கள் அவர்களின் தரத்தால் இந்தியா முழுவதும் நல்ல வரவேற்பையும் மதிப்பையும் பெற்றிருக்கிறாங்க. இதேபோலத்தான் தமிழக செய்தி நிறுவனங்களும் மிக நீண்ட வரலாற்றை கொண்டவையாக அமைந்திருக்கிறது. இன்று திரைத்துறையாக இருந்தாலும் செய்தி நிறுவனங்கள் மீடியாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் முன்னணியில் இருக்கக்கூடிய காரணம் மிக மிக நீண்ட வரலாறு நமக்கு இருப்பதால் தான். வளர்ச்சி என்பது தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, நிதி வளர்ச்சி என்பதற்காக மட்டுமில்லாமல் மன வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சியாக உயர்ந்திருக்கு. அத்தகைய சிந்தனை வளர்ச்சிக்கும் சேர்த்து தீனி போடுவதாக ஊடகங்கள் வளரணும். பொழுதுபோக்கு ஊடகமாக மட்டுமில்லாமல் சிந்தனைக்கு தீனி போடுவதாக ஊடகங்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். திரையுலகம் தன்னை அனைத்து வகையிலும் புதுப்பிக்க வேண்டும். கதை, வசனம், இயக்கம், தொழில்நுட்பம் ஆகிய அனைத்திலும் இன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறியாகணும். அப்படி மாறினால்தான் மனிதர்களுடைய பொழுதுபோக்கு திரையுலகம் தொடர்ந்து செயல்பட முடியும். திரையரங்குகள், இணைய திரையரங்குகள், கணினி திரையரங்குகள், செல்போன் திரையரங்குகள் என பல்வேறு வாசல்கள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திரைப்பட விருதுகளின் மூலமாக தகுதியானவர்கள் பாராட்டப்படணும், திறமைசாலிகள் மதிக்கப்படணும். அதன் மூலமாக சிறந்த படங்கள் அடையாளம் காட்டப்படணும். அதற்கான விழாக்கள் தான் திரையுலகத்தை கலையாகவும் வர்த்தகமாகவும் மேம்படுத்த உதவும். அத்தகைய விழாக்களை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசும் உதவிகரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திரையுலகத்திற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை செய்து தரவும் தமிழக அரசு தயாராக இருக்கிறது. ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறையின் முக்கிய உலகளாவிய மையமாக திகழ தேவையான அனைத்தும் தென்னிந்தியாவில் இருக்கிறது. திரைப்படங்கள் தொடங்கும் போதும் புகைப்பழக்கம் மற்றும் மதுப்பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வு வாசகங்கள் காண்பிக்கப்படுவது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்று. இதேவேளையில் நான் உங்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புவது, தற்போது குட்கா மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுடைய தாக்கம் இளைஞர் சமுதாயத்தினுடைய அதிகமாக இருக்கிற காரணத்தால் அது குறித்த விழிப்புணர்வு வாசகங்களையும் வெளியிட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைய தலைமுறையினர் திரைப்படங்களை பார்த்து வளர்கிறார்கள். எனவே அதை மனதிலே வைத்துக்கொண்டு சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய முற்போக்கான திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு ஆக இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் விமான நிலையத்திற்கு சென்று விமானத்தை பிடித்து கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தால் நீண்ட நேரம் உங்களிடத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாத நிலைக்கு நான் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த அளவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்வதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பிற்கு என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தை, நன்றியை, மகிழ்ச்சியை, பாராட்டுதலை, வாழ்த்துதலை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.